ஒரு குடும்பத்தில் 12 பேர் இறந்துருக்காங்க, ஒரு குடும்பத்தில் 8 பேர் இறந்துருக்காங்க. எத்தனை பிணங்கள் எடுக்கப்படும் என்பதை பொறுத்து தான் எத்தனை பேர் இறந்தாங்கங்கிறது தெரியும். அந்த வேகத்தில் வந்து பிணங்கள் அடிச்சுட்டு போய் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் அந்த பக்கம் வந்து பல பிணங்கள் கிடச்சிருக்குன்னா அதையும் தாண்டி எத்தனை பிணங்கள் போயிருக்குங்கிறதெல்லாம் வந்து தெரியாது. இந்த வானிலை ஆய்வு மையம் கேரளாவில் எப்படி செயல்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக அந்த பகுதியில் வந்து அன்றைய தினம் வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டது ஆரஞ்சு அலர்ட். ஆனால் பெய்த மழை வந்து எப்போ வேணாலும் கேரளாவில் பேரழிவு ஏற்படலாம், ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லி மாதவ் காட்சி வந்து கொடுத்துருந்தார். தென் கேரளாவில் இருந்து இருக்கக்கூடிய மக்கள் வட கேரளாவிற்கு மலைப்பகுதி குடியேறி அங்கே வந்து காடுகளை வாங்கி அந்த காடுகளை அழித்து ரப்பர் தோட்டங்களை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல்வாதிகளுக்கும் சில மத சமூக தலைவர்களுக்கும் பயந்து நடவடிக்கை எடுக்காததுடைய விளைவு தான் வட கேரளாவில் இது போன்ற மிகப்பெரிய பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தவறை செய்யாமல் இருந்தால் வருங்காலங்களில் நடக்கக்கூடிய விபரீதங்களை தடுக்கலாம்னா அந்த மாதிரி எது செஞ்சு வச்சுருக்காங்க கேரள அரசுக்கு? அந்த காடுகளை கைப்போட்டுறதுக்கு போனால் அங்கே தடையணிக்கிறதே கம்யூனிஸ்ட்காரங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய விஷயம் வந்து ஆர்எஸ்எஸ் எப்பவுமே ஃபோட்டோ எடுத்து போடுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. வயநாடை பொறுத்தளவு ஆர்எஸ்எஸ்ன்னு என்ட்ரி ஆகலை. கிறித்துவ குழுக்கள் எங்களுக்கு எதிராக கடுமையாக வந்து பேசினாங்க. ஏன்னா நிறைய மலைகளை ஆக்கிரமிச்சிருக்கிறதுல அவங்களுடைய பங்கு இருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்திற்குடைய மலைகள் எல்லாம் கொஞ்சமாக வெட்டி எடுக்கப்பட்டு அங்கே வந்து மலைகளே காலி செய்யப்படுகிறது. இது தொடர்ந்து ஒன்று சொன்னால் மிக விரைவில் கோவையில் ஒரு பெரிய பூகம்பத்தை நம்மால் வந்து பார்க்க முடியும். பாரதிய ஜனதா கட்சி கேரளாவிலே வளர்வதற்கு மிகப்பெரிய மூல காரணமாக இருப்பது கம்யூனிஸ்ட் கட்சி. நவரஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வெல்ஃபேர் பார்ட்டியின் அப்துல் ரஹ்மான் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார். வணக்கம். வணக்கம். கேரளாவிலே வந்து மிகப்பெரிய ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு, இந்தியா முழுவதுமே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இது இயற்கையாக நடந்த ஒரு பேரழிவாக இருந்தாலும் அரசின் சில தவறுகள் வந்து இருக்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது. என்ன நடந்தது, அந்த நிகழ்வு எப்படி நடந்தது, எத்தனை மணிக்கு நடந்தது? உண்மையாலுமே வரக்கூடிய செய்தி வந்து நிறைய வதந்திகள்லாம் வருது, உண்மையாலுமே எவ்வளோ பாதிப்பு அங்கே? ஒரு துயரமான நிகழ்வை குறித்து நம்ம பேசக்கூடிய ஒரு வேதனையான ஒரு நிகழ்ச்சியாக பார்க்குறேன். அதை குறித்து பேட்டி கொடுக்க வேண்டியது என்பது ரொம்ப வருத்தத்தை அளிக்கிறது. அந்த மாதிரியான ஒரு இதுவரை கேரளா பார்த்திராத ஒரு பேரழிவு இப்பொழுது வந்து நடந்திருக்குது. வயநாடு மாவட்டத்தில் முண்டக்கை, சூரல்மலை, நாகமலை இந்த பகுதிகளில் சாலியாருங்கிற ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு. அது கேரளா மலப்புரம் வழியாக அது வரக்கூடிய நிலம்பூர் கூடலூர் வழியாக வரக்கூடிய ஒரு ஆறு. கேரளாவிலே பெய்த பெரிய மழை காரணமாக அந்த ஆறில் பெருவெள்ளம் ஏற்பட்டு அந்த ஆறு வந்து ஊருக்குள் திரும்பி அந்த கிட்டத்தட்ட 3 கிராமங்களில் இருக்கக்கூடிய 400க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணுக்குள்ளே வந்து புதஞ்சிருச்சு. இது வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட 130 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இறந்ததாக வந்து தகவல் இருக்கிறது. 600க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கே வேலை செய்த தொழிலாளர்களை இதுவரை காணவில்லை. அந்த பகுதியில் மட்டுமல்ல, அங்கிருந்து ஆறு அடிச்சுட்டு போய் அங்கிருந்து 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் ஒவ்வொரு டேமுக்குள்ளேயும் வந்து பிணங்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு வரைக்கும் வந்து கேரளாவுடைய இருக்கக்கூடிய பேரிடர் மீட்பு படையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய தன்னார்வ குழுக்களும் சரி, நேற்று இரவு வரை வேலை செஞ்சுருக்காங்க. நேற்று இரவுக்கு அப்புறம் அவங்களால் வேலை செய்ய முடியல, மழை இருட்டு காரணமாக வேலை செய்ய முடியல. அது மிகப்பெரிய ஒரு பேரழிவு, கேரளா இதுவரை பார்த்துருக்காத ஒரு பெரிய பேரழிவு. கிராமமே அழிஞ்சிருக்கு. இத்தனை வருஷத்தில் இதற்கு முன்பு இந்த மாதிரி நடந்தது இல்லை? இதற்கு முன்னும் பல்வேறு நடந்திருக்கு. கேரளா கடந்த 2010லிருந்து தொடர்ந்து கேரளாவில் வந்து பெரிய பேரழிவுகள் வந்து ஒரு தொடர் கதையாயிருச்சு. ஒன்று வட கேரளாவில் இருக்கும், அல்லது தென் கேரளாவில் இருக்கும், அல்லது மத்திய கேரளாவிலேயே இருக்கும். இதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் வந்து ஓகை புயல் வந்து ஒரு பெரிய பேரழிவு ஏற்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னால் எறணாகுளம், திருச்சூர், அதாவது மத்திய கேரளாவில் பெரிய வெள்ளம் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுது. தமிழகத்திலிருந்தெல்லாம் பெரிய அளவில் நம்ம வந்து அவங்களுக்கு அந்த உதவிகள் எல்லாம் செய்திருந்தோம். 5 வருடங்களுக்கு முன்னால் இதே வயநாட்டில் இந்த முண்டக்கை எங்கக்கூடிய கிராமத்திற்கு அருகிலே இருக்க இன்னொரு கிராமம் இதே மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டு அடைந்தது. சில 3-4 வருடங்களுக்கு முன்னால் மூணாறிலே தோட்ட தொழிலாளர்கள், அது குறிப்பாக தமிழர்கள் வந்து அந்த நிலச்சரிவில் வந்து பெரிய அளவில் அழிவு ஏற்பட்டது. ஆனால் இது வந்து
ஒரு கிராம மூன்று கிராமமே வந்து நிர்மூலமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கிறது. இப்போ உங்களுடைய பார்வையில், உங்களுடைய அரசியல் கட்சியும் அங்கே இருக்குது, உங்களுடைய பார்வையில் ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ டெத் ஆகிருக்கும் அப்படின்னா அந்த கவுண்டிங் எவ்வளோ இருக்கும்? வெல்ஃபேர் கட்சியினுடைய அகில இந்திய துணைத்தலைவர் வந்து அங்கே பயணப்பட்டிருக்கார், அமித் வாணியம்பலம் வந்து அங்கே போயிருக்காரு, போய் அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அதான் அதில் தான் வந்து 400 மேற்பட்ட வீடுகள் வந்து நிலத்தில் புதஞ்சிருக்கும் போது ஒரு குடும்பத்தில் 12 பேர் இறந்துருக்காங்க, ஒரு குடும்பத்தில் 8 பேர் இறந்துருக்காங்க. இப்படி கணக்கு வந்து இன்னும் வந்து எத்தனை பிணங்கள் எடுக்கப்படும் என்பதை பொறுத்து தான் எத்தனை பேர் இறந்தாங்கங்கிறது தெரியும். பலரும் வந்து தன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க, நம்பிக்கையோடு இருக்காங்க. ஹமீத் வாணியம்பலம் அவர்கள் வந்து ஒரு செய்தி போட்டிருக்காரு, நாகமலை என்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு குழு அங்கே மாட்டிட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து உதவிகள் வந்து இப்போ தான் வந்து போகுது, ஆனால் பத்திரமா இருக்கிறதாக ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இப்படி எந்த பேர் எங்கே மாட்டியிருக்காங்க, எங்கே வந்து சிக்கிட்டுருக்காங்க, அதே மாதிரி சொன்னால ஆற்றில் அடிச்சுட்டு போயிருக்கு நிறைய பிணங்கள். அந்த வேகத்தில் வந்து பிணங்கள் அடிச்சுட்டு போய் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் அந்த பக்கம் வந்து பல பிணங்கள் கிடச்சிருக்குன்னா அதையும் தாண்டி எத்தனை பிணங்கள் போயிருக்குங்கிறதெல்லாம் வந்து தெரியாது. ஆக இது முழுமையாக வந்து இந்த மீட்பு பணி முடிகிற பொழுது தான் எத்தனை வேணும் 600 தொழிலாளர்கள் காணோம்னு சொல்லிச்சுன்னா அந்த தொழிலாளர்கள் பத்திரமா இருக்கிறாங்களா இல்லை மண்ணுக்குள்ளே புதஞ்சிட்டாங்களாங்கிறது தெரியாது. இந்த பணி முழுமையாக முடிகிற பொழுது தான் இறப்பினுடைய எண்ணிக்கை என்பது நமக்கு வந்து தெரிய வரும். அது ஒரு வேதனையான ஒரு சம்பவமாக தான் நம்ம பார்க்க. மண் சரிவுங்கிறது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதில் வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது, தற்காத்துக்கவும் முடியாது இயற்கையாக நடக்கிற விஷயத்தில். ஆனால் மழையினுடைய அளவும் மழையினுடைய அந்த வீரியத்தன்மையும் அதிகமாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருந்தோம். வானிலை ஆய்வு முறையும் நிறைய டெக்னாலஜிஸ் இந்தியாவில் வந்துடுது. முன்கூட்டியே ஒரு 10 நாளைக்கு அப்புறம் மழை இப்படி இருக்க போகுது, 1 மாதத்துக்கு அப்புறம் இப்படி இருக்குங்கிற மாதிரி நிறைய டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. இந்த வானிலை ஆய்வு மையம் கேரளாவில் எப்படி செயல்பட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? வானிலை ஆய்வு மையம் கேரளாவில் எப்படி செயல்பட்டுருக்குன்னு கேட்டால் அதுக்கான பதில் வந்து என்னிடத்துல இல்லை. ஏன்னா நமக்கு வந்து தெரியாத விஷயங்களையும் பேசுவது வந்து சரியாக வந்து இருக்காது. ஆனால் தொடர்ந்து வந்து அறிக்கையை வந்து அவங்க கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ரெட் அலர்ட்டு, ஆரஞ்சு அலர்ட்டு சொல்லி அவங்க வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு பகுதியில் இவ்வளோ மழை பெய்யும் அப்படின்னு. குறிப்பாக அந்த பகுதியில் வந்து அன்றைய தினம் வந்து ஆரஞ்சு அலர்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டது ஆரஞ்சு அலர்ட்டு, ஆனால் பெய்த மழை வந்து ரெட் அலர்ட்டாக மாறி இருக்கு. கம்யூனிகேஷன் வந்து இப்போ வானிலை ஆய்வு மையம் அரசுக்கு கொடுத்துருக்கோம், அரசு வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு சேர் அரசியல் தலைவர்கள்ட்டையும் சொல்லியிருக்கலாம், அதிகாரிகள்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த கம்யூனிகேஷன்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா வந்து சில நேரங்களில் நாம வந்து இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில பல வருடங்களுக்கு முன்பு வந்து திண்டுக்கல்ல வந்து புயல் பெஞ்சு பெரிய அழிவு ஏற்பட்டது. திண்டுக்கல்ல மழை வரும்னு சொல்லி யாரும் கணிக்கல. காற்றின் திசை எப்படி போகுதோ அதை பொறுத்துதோ மழையினுடைய தீர்மானம் வந்து இருக்கும். பல நேரங்களில் வந்து வானிலை ஆய்வு மையம் இன்றைக்கி மழை பெய்யும்பாங்க, அன்றைக்கி மழை பெய்யாது, திடீர்னு வந்து மழை இருந்து பெய்யும். அதனால் இயற்கையினுடைய நிலை எப்படி இருக்கிறது, வானிலை ஆய்வு மையம் ஓரளவு குறிப்பாக சில விஷயங்களை வழிகாட்டல் கொடுப்பாங்க. அதையும் மாரி ஃப்ளாஷ் ஃப்ளூட் எல்லாம் வந்து மின்னல் மழையெல்லாம் வந்து வந்து பெய்யக்கூடிய பல இடங்களுக்கு இமாச்சல் பிரதேசம் நம்ம பார்த்துருக்கோம், உத்தரகாண்டில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி மழை மிகப்பெரிய அளவில் வருகின்ற பொழுது அதை யாராலும் வந்து தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சூழல் தான். மழை வந்து பெய்திருக்குது, அங்கே அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, எல்லோரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்றிருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு பெருமழை வரும் என்பதை யாரும் எதிர்பாராத ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் அறிவிப்பு செஞ்சிருந்தாலும் மக்கள் வந்து கொஞ்சம் வெளியேறி வந்திருக்கலாங்கிற மாதிரி ஏதாவது இல்லை. அசலில் வந்து இதோடைய ப்ராப்ளம் வந்து இன்றைய ப்ராப்ளம் வந்து கிடையாது. இங்கே இன்றைக்கி உட்காந்துட்டு அதை யோசிச்சேன் சொல்லிச்சுன்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடையாது. 2011 வந்து ஒரு கமிட்டி ஒன்று வந்து போட்டிருந்தாங்க, மாதவ் காட்கிலங்கக்கூடிய கமிட்டி, கேரளா அரசு வெஸ்டர்ன் காட்ஸ் எக்காலஜி எக்ஸ்பர்ட் பேனல் சொல்லி அதுக்கு பேர். அது குஜராத்திலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையின்மை குறித்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பேனல். இப்போ அந்த பேனல் ஆய்வு செய்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வெஸ்டர்ன் காட்ஸை பொறுத்தளவு அதிகமான சுரண்டல் வந்து நடக்கிறது, 50% அதிகமான மலைக்காடுகள் காணாமல் போயிடுச்சு. 64% வந்து டேஞ்சர் ஜோன், வெஸ்டர்ன் காட்ஸில் 64% டேஞ்சர் ஜோனாக இருக்கிறது. அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி குறிப்பாக கேரளாவில் பெரிய அளவில் பாதிப்பு வரும் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்து மாதவ் காட்டில் வந்து கொடுத்துருந்தார். அதிலும் குறிப்பாக அவர் சொன்னது கேரளாவில் வந்து பேரழிவு காத்திருக்குது, அது வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு தான் அப்புறம்தான் வரும் அப்படின்னாலும் நம்ம காத்திருக்க முடியாது, எப்போ வேணாலும் கேரளாவிலே பேரழிவு ஏற்படலாம், ஜாக்கிரதையாக இருந்தேன்னு சொல்லி மாதவ் காட்கள் வந்து கொடுத்துருந்தார் அந்த கமிட்டி அறிவிப்பு. ஆமாம், கமிட்டி. அதில் வந்து ஆக்கிரமிப்புகள் நிறையா இருக்குது, குறிப்பாக வந்து தென் கேரளாவில் இருந்து இருக்கக்கூடிய மக்கள் வடகேரளாவிற்கு மலைப்பகுதி குடியேறி அங்கே வந்து காடுகளை வாங்கி அந்த காடுகளை அழித்து ரப்பர் தோட்டங்களை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க.
இயற்கையாக வந்து காட்டினுடைய மரங்கள் வந்து அதிகமான வேர் பிடிப்பு இருக்கிறதுனால மண் நிலச்சரிவு என்பது அவ்வளோ சீக்கிரம் வராது. தேயிலையும் ரப்பர் தோட்டங்களையும் போடுறனால நிலத்தினுடைய அந்த பிடிப்பு மண் பிடிப்பு என்பது குறைந்திருது. அப்போ பெரிய அளவில் மழை வருகின்ற பொழுது இயற்கை நிலச்சரிவு ரொம்ப எளிதாக ஏற்பட்டுருது. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் வந்து நிறைய வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மண் குவாரிகள் வந்து எக்கச்சக்கமாக வந்து அரசு அனுமதி கொடுத்து நிறைய மண் குவாரிகள் இருந்தது. இந்த இரண்டு காரணங்களால் கேரளாவில் வந்து பேரழிவு வந்து ஏற்படும் அப்படிங்கிறத மாதவ் காட்கில் எச்சரித்திருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக கேரளாவில் வந்து அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. குறிப்பாக வந்து கிறித்துவ மிஷினரிகள் எடுத்தும் பல்வேறு குவாரி உடைமையாளர்கள் அரசியல்வாதிகள் தான் பெரிய அளவில் எதிர்ப்பு வந்தனால அதற்கு அப்புறம் கஸ்தூரி ரங்கன் சொல்லி இன்னொரு கமிட்டி வந்து போட்டாங்க. அவர் அதை கொஞ்சம் என்விரான்மெண்டல் ப்ளஸ்ஸு வளர்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில் அதை சுருக்கி 64 என்பதை 37% மாற்றினார். 37% வந்து டேஞ்சர் ஜோன் அப்படிங்கிறத மாற்றினார். ஆனால் அது கூட எந்த அளவுக்கு வந்து கடைபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை தான் இந்த அழிவுகள் ஏற்படுகிறது. நிபுணர்கள் வந்து ஆய்வு செய்து இதை பாதுகாக்கணும், இதற்கான நடவடிக்கை எடுக்கணுங்கிற பொழுது அரசு அரசியல்வாதிகளுக்கும் சில மத சமூக தலைவர்களுக்கும் பயந்து நடவடிக்கை எடுக்காததனுடைய விளைவு தான் இன்றைக்கு கேரளா, குறிப்பாக வட கேரளாவில் இது போன்ற மிகப்பெரிய பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது, இனியும் ஏற்பட்டு கொண்டு இருக்கும் என்பது தான். இல்லை, இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னாலே வந்து மக்களுக்கான ஒரு கட்சியாக வந்து பார்க்கப்படுது இந்தியா முழுவதும். கேரளாவில் வந்து தொடர்ந்து 2வது முறையில் ஆட்சியில் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஊழலில் ஈடுபடுவாங்களாங்கிற ஒரு விமர்சனமும் கேள்வி இருக்குது. உங்களுடைய பார்வையில் எப்படி? கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஊழலில் ஈடுபடுவார்களா இல்லையா என்ற கேள்வியை அர்த்தமற்ற கேள்வியை நான் பார்க்குறேன். அதிகார வர்க்கத்திற்கு வந்த பிறகு கம்யூனிஸ்டுகளும் மிகச்சாதாரண மனிதர்களாக மாறிட்டாங்க. இன்றைக்கி பினராயி விஜயன் மேலே கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் இருக்குது. அங்கே உங்களுடைய அவங்களுடைய மந்திரியாக இருந்த ஜெயராஜன் என்பவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அவருடைய ஊரில் வந்து பெரிய ரிசார்ட் வந்து சிலரோடு சேர்ந்து அவர் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 130 கோடி ரூபாய் இன்னமும் அது கணக்கு கொடுத்துருந்தாங்க. பெரிய ரிசார்ட் வாங்கியிருக்காருன்னு சொல்லி அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு இருக்குது. கம்யூனிஸ்ட்டுகள் கம்யூனிசம் தூய்மையானதாக நல்லதாக இருக்கலாம். சமகாலத்திலே கம்யூனிஸ்ட்டுகள் தூய்மையானவர்களெல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியல. அது கேரளா போன்ற தமிழக அமைச்சர்கள் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. தமிழக அமைச்சர்கள் மிஞ்சிட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு இல்லை, ஏன்னா இந்த அளவுக்கு பட்ஜெட் அங்கே கிடையாது. ஆனாலும் வந்து எல்லாத்தின் மேலேயும் பினராயி விஜயனுடைய மகள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. பல கோடி ரூபாய் வந்து பல்வேறு விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே முன்னாடி அதனுடைய உள்துறை அமைச்சராக இருந்தும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிபிஎம்னுடைய செக்ரட்டரி அந்த குடியேறி பாலகிருஷ்ணனுடைய மகன் மீது வந்து போதைப் பொருள் கடத்தல் வழக்கு இருக்குது, அரெஸ்ட் ஆயிருக்காரு. துபாயில் பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க பேரில் இருக்குது. அதனால் வந்து தூய்மையானவர்கள் என்ற வார்த்தைக்கெல்லாம் கம்யூனிஸ்ட்காரர்கள் இப்பொழுது சொந்தக்காரர்கள் எல்லாம் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இந்த அழிவிற்கு காங்கிரஸ் கட்சிக்கு பொறுப்பு இருக்கு. 2011 இருந்தது காங்கிரஸ் கட்சி தான், 2011 இருந்தது காங்கிரஸ் கட்சி. அதுக்கு பிறகு 10 வருடங்களாக தான் 2 டைமாக வந்து இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. இரண்டு கட்சிகளுமே, இரண்டு ஆளுங்கட்சிகளாக இருந்தவர்கள் இந்த விஷயத்திலே வந்து போதிய கவனத்தை செலுத்தாதனுடைய விளைவு சாதாரண மக்கள் பெருமளவில் பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மழைநீர் வடிகால் பணிகள்லாம் வந்து முன்னெச்சரிக்கையாக பண்ணுறேன்னு சொன்னாலும் ஆனால் அந்த வெள்ளம் வரப்போ சென்னை வெள்ளத்தில் தத்தளிச்சுட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி கேரளாவில் அரசு செய்யக்கூடிய சில திட்டங்கள் வந்து இன்னும் சரியாக செயல்படலை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அதுவும் இந்த பாதிப்புக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அதை குறித்தான பெரிய ஆய்வு அறிக்கை என் இடத்துல வந்து இல்லை. அதனால் வந்து அதை குறித்து அந்த அரசு செய்த விஷயங்களை குறித்து நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ரொம்ப நுணுக்கமாக ஆய்வு செய்யக்கூடிய அளவிற்கான இது நம்மள்ட்ட இல்லை. அதை குறித்து இன்னொரு நாள் பேசுகிறது தான் நல்லாயிருக்கு. நான் வந்து ஒரு அரசின் மீது குற்றம் சொல்வதற்காக வேண்டியே பேசுவது என்பது சரியான ஒன்றாக இருக்காது. இல்லை, தவறுதல் இருக்கும்ல, அந்த தவறுதல் கண்டிப்பாக வந்து எல்லா இப்போ வந்து சாலைகள் போட்டிருக்காங்க. பினராயி விஜயனுடைய மருமகன் ரியாஸ்தா அதனுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர். சாலைகளுக்குள்ளே குழிகள் இருக்கிறதா, குழிகளுக்குள்ளே சாலை இருக்கிறதான்னு சொல்லி பெரிய அளவில் வந்து இப்போ நீங்கள் குறிப்பாக வந்து இப்படி அது அந்த தகவல் இல்லைன்னாலும் பரவாயில்ல, இந்த தவறை செய்யாமல் இருந்தால் வருங்காலங்களில் நடக்கக்கூடிய விபரீதங்களை தடுக்கலாம்னா அந்த மாதிரி எது செஞ்சு வச்சுருக்காங்க கேரள அரசுன்னு கேட்குறேன். அந்த மாதிரி எந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடக்க எடுக்கவில்லை என்பது தான் இதனை காட்டுது. நிபுணர் குழுவினுடைய அறிக்கையை முறையை பின்பற்றி இருந்தாலும் இந்த அழிவை தடுத்திருக்க முடியும். கல்குவாரிகளை கம்மி செய்து ரப்பர் தோட்டங்கள் போடுவதை தடுத்து நிறுத்தினாலே இது பண்ணியிருக்க முடியும். நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணார் என்பது தமிழர்கள் பெருமளவு வசிக்கக்கூடிய பகுதி. டாட்டாவுடைய கையில் தான் பெரும்பாலான பகுதிகள் இருக்குது.
ஒரு மாதத்திற்கு முன்னால் நாங்கள் மூணாருக்கு வந்து ஒரு பயணம் போயிருந்தோம். இன்ற நிமிடம் நீங்கள் போனாலும் அங்கே காடுகள் அழிக்கப்பட்டு அது தேயிலை தோட்டங்களாக மாற்றப்பட்டிருக்கு. இப்போ போனாலும் நீங்கள் காடுகள் அழிக்கப்படுவதை பார்க்கலாம். ஏன்னா ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு மூணாறில் இதே மாதிரியான ஒரு அழிவு ஏற்பட்டது. தோட்டம் வந்து தோட்ட தொழிலாளர்கள் தமிழர்கள் இறந்தாங்க. ஆனால் இன்றைக்கும் இந்த நிமிடம் வரை காடுகள் அழிக்கப்பட்டு அந்த காடுகள் தேயிலை தோட்டங்களாக மாற்றப்பட்டிருக்குது. இப்போ காடுகள் அழிக்கப்பட இந்த நிலச்சரிவுகள் என்பது ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அந்த நிலங்களை மீட்பதற்கோ, குத்தகை காலம் முடிந்த பிறகு கூட அந்த நிலங்களை மீட்டு அரசின் கைவசம் வைப்பதற்கோ, அவற்றை மீண்டும் மலைக்காடுகளாக மாற்றுவதற்கோ கேரள அரசு கூட, அது காங்கிரஸாக இருந்தாலும் கம்யூனிஸ்டாக இருந்தாலும், எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. அப்படியே எடுத்தால் கூட அந்த காடுகளை கைப்பற்றுறதுக்கு போனால் அங்கே தடையணைக்கிறதே கம்யூனிஸ்ட்காரங்க தான். எந்த கம்யூனிஸ்டை மக்களுக்காக என்று சொல்கிறோமோ அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தான் அந்த அரசு நிலங்களை கைப்பற்றுவதற்கு எதிராக நிற்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், அரசு நிலங்கள் தான் அவங்க கட்சி அலுவலகங்களே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மந்திரிமார்கள்லாம் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து ரிசார்ட் கட்டி வச்சுருக்காங்க. அப்போ மூணாறில் அரசு நிலத்தை கைப்பற்ற திரும்ப அரசை எடுப்பதற்கு தடையாக இருப்பது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க. வயநாடு சம்பவத்துக்கு அப்புறம் வந்து குறிப்பாக ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்து இணையத்தில் வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. அந்த வகையில் நாங்கள் ஒரு சில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பள்ளிவாசலுடைய மத போதகர் வந்து ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்காராம் 5 மணிக்கு. ஆனால் இரவா 5 மணிக்கான அது சரியாக தகவல் இல்லை. இரவு ஆனால் காலையில் அந்த ஃபஜருடைய தொழுகைன்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் கூட அவருடைய மரணம் நடந்திருக்கு. கரெக்டாக வந்து அந்த சம்பவம் குறித்து என்ன நடந்தது? அது சம்பவம் 1:30 வந்து தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதிகாலை வந்து 1:30 அதிகாலைங்கிறது வந்து நடு இரவு 1:30 தான் இந்த அழிவு என்பது நடந்திருக்குது. அவர் வந்து இரவு வந்து எச்சரிக்கை செஞ்சுருக்காரு, பெரும் நல்ல மழை இருக்குது, மக்கள் எங்கே வெளியே போகாமல் பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கிற அறிவிப்பு செஞ்சுருக்காரு. ஆனால் இரவு 1:30 தான் வந்து அறிவிப்பு வந்திருக்குது. அந்த அறிவிப்பு 1:30 அந்த அழிவு நடந்திருக்குது. மலைச்சரிவு நிலச்சரிவு ஏற்பட்டு வெள்ளம் உள்ளார வந்தது வந்து யாராலும் இந்த உறக்கத்தில் வந்து அதை கவனிக்க இயலாத விஷயம். ஒரு சிலர் வந்து அந்த சப்தம் கேட்டு, பெரிய அளவில் சத்தம் கேட்டு தான் எணிச்சு ஓடி வந்தால் சிலர்லாம் தப்பிச்சு போயிருக்காங்க. அதுவும் மாடிக்கு மேலே இருந்தவங்க சிலர் தப்பிச்சிருக்காங்க, கீழே இருந்தவங்க மண்ணுக்குள்ளே பாஞ்சிருக்காங்க. இப்படி பல்வேறு பல பள்ளிவாசல் வழிபாட்டு தலங்கள் எல்லாமே போயிடுச்சு. பெரும்பாலும் முஸ்லீம்கள் தான் இந்த இதில் இல்லை. அதுதான் அந்த கேள்வியை தான் கேட்கலன்னா, முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு அங்கே அந்த பகுதியில் இருந்தாங்க? வயநாடை பொறுத்தளவு நீங்கள் பார்க்கலாம், தேர்தல் நேரத்திலே நீங்கள் பார்த்துருக்கலாம். வயநாடு என்பது பெரும்பான்மை முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய பகுதி. ஆனால் இங்கே எல்லா தரப்பு மக்களும் வந்து பாதிப்பாயிருப்பாங்கல்ல, ஒன்றா சேர்ந்து தான் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் பெருமளவு முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் தோட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இங்கேருந்து சுற்றுலா போனவங்க இறந்துருக்காங்க, அப்படி பல்வேறு தரப்பட்ட மக்கள் இறந்துருக்காங்க. அது முஸ்லீம்கள் பெரும்பான்மை வசிக்கக்கூடிய பகுதிங்கிறனால முஸ்லீம்களுடைய இழப்பும் வந்து ஜாஸ்தியாக, இயல்பாகவே அது ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ தொடர்ந்து வந்து பாஜக வந்து 3வது முறையாக ஆட்சியில் இருக்காங்க. ஒரு மாநிலத்தில் வந்து பேரழிவு நடந்துச்சு அப்படின்னா மத்திய அரசுடைய சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப கண்டிப்பாக அவசியமான ஒன்று. இந்த விஷயத்தில் எந்த மாதிரியான உதவிகள்லாம் மத்திய அரசு செஞ்சிட்ருக்காங்க? இதுவரைக்கும் நிறைய விளம்பரங்கள் வருது. இதுவரைக்கும் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஊழியர்கள்லாம் வந்து உதவி செய்கிற மாதிரி புகைப்படங்கள் பகிர்ந்துட்டுருக்காங்க. அதில் ரெண்டு விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, முதல்ல ஆர்எஸ்எஸ்னுடைய விஷயம் வந்து ஆர்எஸ்எஸ் எப்போவுமே ஃபோட்டோ எடுத்து போடுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. பல இடங்களில் வந்து அவர்கள் போகாமலேயே ஃபோட்டோ எடுத்து போட்ட பல நிகழ்வுகள் இதற்கு முன்னால் நடந்திருக்குது. வயநாடை பொறுத்தளவு ஆர்எஸ்எஸ் இன்னும் என்ட்ரி ஆகலைங்கிறது அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள். ஆனால் முக்கிய அரசியல் தலைவர்களே அந்த ஃபோட்டோ பகிர்ந்துருக்காங்க. இயல்பு தானே, நிறைய சீனாவில் நடந்த பாலத்தை வந்து குஜராத்தில் நடந்ததா, உத்தரப்பிரதேசம் நடந்ததா, நிறைய ஃபோட்டோக்கள் எடுத்து போட்ட ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. ஃபோட்டோ இது போடுவதற்கு வந்து அவர்களுக்கு ஒன்றும் சலிப்பே இல்லை. முட்டுங்காலவர்கள் தனியில் போட்டில் போயிட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டு விளம்பரம் தேடியவர் தான் அண்ணாமலை. அதனால் அவர்களை குறித்து பேசுவதே வீண் என்று நான் நினைக்கிறேன். அவங்களுடைய ஜீன்லேயே அது இருக்கக்கூடிய விஷயம். அதனால் அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள், முஸ்லீம் லீக்கினுடைய ஒயிட் கார்டு இருக்காங்க, வெல்ஃபேர் கட்சியினுடைய டீம் வெல்ஃபேர் இருக்காங்க, ஐஆர்டபிள்யூ வாலண்டியர்ஸ் இருக்காங்க, எஸ்டிபி மக்கள் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் தோழர் இருக்காங்க. ஆனால் அங்கே இதுவரைக்கும் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து செஞ்சதுக்குண்டான எந்த தகவலும் பொது மீடியாக்கள் எங்களே வரல, அவங்க மட்டும்தான் போடுறாங்களே, எந்த இதுலேயுமே வந்து வரலை. ரெண்டாவது, தேசிய பேரிடர் மீட்பு குழுவெல்லாம் அங்கே இருந்திருக்காங்க. மத்திய அரசு 2 லட்சம் ரூபா தான் அறிவிச்சிருக்காங்க. இப்போ இறந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபா அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மாநில அரசு இதுவரைக்கும் என்ன இது வந்து அறிவிச்சதாக தெரியல, மேபி அறிவிக்கலாம். தமிழ்நாடு அரசு கூட 5 கோடி ரூபாய் உதவி செய்கிறத அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு அமைப்புகள் அறிவிச்சிருக்குது. ஆனால் அந்த 2 லட்சம் ரூபாய் இழப்பு என்பது பத்தாது. கள்ளச்சாராய்ச்சாவிற்கு 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கக்கூடிய நாட்டில் வந்து இயற்கை பேரில் இழந்த மக்களுக்கு 2 லட்சம் ரூபாய் என்பது ஒரு சிறிய தொகை தான். ரயில்வேல இழந்தவங்களுக்கு இன்னும் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்குது. ஜார்க்கண்ட் இழந்தவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கிறது, சாரி, உத்தரகாண்டில் இமாச்சல பிரதேசம் இழந்தவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் நேரத்தில் இங்கே 2 லட்சம் ரூபாய் என்பது குறைந்த தொகை.
இன்னைக்கு வந்து பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி அங்கே பயணப்படுறதா ஒரு தகவல் வந்திருக்குது. அது விமானம் வானிலை தொடர்ந்து நம்ம இது வந்து அரசுகள் கொடுக்கலாம் காத்திருந்து நம்ம இப்போ களத்தில் வந்து மத்திய அரசுடைய உதவிங்கிறது கிடைக்குதா? தேசிய பேரிடர் மீட்பு குழு அது இயல்பாகவே மாநிலத்தில் இருக்கக்கூடிய வந்து மக்கள் போயிடுவாங்க, அவங்க தான் போய் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இனியும் அது அந்த மக்களின் தேவைகள் பொறுத்து அது வந்து இருக்கும். கண்டிப்பாக அது வந்து போயிருக்காங்க, தேசிய பேரிடர் மீட்பு குழு வந்து அங்கே போயிருக்கு, வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. மாநில அரசும் மத்திய ஒன்றிய அரசினுடைய பணிகளும் தன்னார்வ தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இப்போ அங்கே வந்து வேலைகளில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரசு மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களுங்கிறது குறைவாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் வந்து சுட்டி காட்டிருக்கீங்க, ஏன் அந்த விஷயங்களை அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளோ மற்ற கட்சிகளோ பேச மாட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இது ரெண்டு பேருமே செய்த தவறு தானே. பொதுவான மக்கள் வந்து இப்போ எங்களை போன்ற கட்சிக்காரர்கள் தொடர்ந்து வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். மாதவ் காட்டில் அறிக்கையை நடைமுறைப்படுத்தணுங்கிறக்காண்டி பெரிய அளவு நாங்கள் கேம்பெயின் பண்ணோம். மாதவ் காட்டில் அறிக்கையை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தணுங்கிறக்காக அன்னைக்கு வந்து அன்னைக்கு இருந்த கிறித்தவ குழுக்கள் எங்களுக்கு எதிராக கடுமையாக வந்து பேசினாங்க. ஏன்னா நிறைய மலைகளை ஆக்கிரமிச்சிருக்கிறதுல அவங்களுடைய பங்கு இருக்குது, அது ரப்பர் தோட்டங்களை மாற்றியதில் அவருடைய பங்கு இருக்குது. அதனால் அரசு ஓட் பேங்க்காக பயந்து எதிர்கட்சி இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸும் சரி அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்த கம்யூனிஸ்டும் சரி ஆளுங்கட்சிகளாக இருந்த பொழுதும் சரி அவர்கள் எல்லாமே அதில் வந்து அந்த ஓட் பேங்கினுடைய ஒரு பார்ட். அதனால் அவர்கள் அதை குறித்து பேசுவதற்கான தயாராக வந்து இல்லை. பொதுவாக இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் அதுக்கு எதிராக வந்து குறிப்பாக சுற்றுப்புறச்சூழல் ஆளுநர்கள் கடுமையாக வந்து எதிர்த்துட்டு போயிருக்காங்க, பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை செவி கொடுப்பதற்கு அரசு தயாராக இல்லை என்பது தான் யதார்த்தம். நீங்கள் தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கங்களேன், இப்போ கேரளாவில் வந்து கல்குவாரியை வந்து தடை செய்யணுங்கிற கோரிக்கை வலுவாக எழுந்துட்டுருக்குது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தடைக்கு வந்து அங்கே நடந்துகிட்ருக்குது. இப்போ கன்னியாகுமரியிலேருந்து அதிகமான இயற்கை கனிம வளங்கள் வந்து கேரளாவுக்கு கடத்தப்படுது, அப்போ இங்கே யார் தடுத்து நிறுத்தணும்? தமிழ்நாடு, தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்தணும். கோவையிலிருந்து கனிம வளங்கள் ஒரு லாரியில் ஒரு 20 டன் ஏற்றணும்னு சொன்னால் 25 டன்னுக்கு மேலே ஏற்றிட்டு லாரி வந்து கேரளாவுக்கு வந்து அந்த கற்களை வந்து கடத்தி கொண்டு போயிட்டுருக்கணும். இதை யார் தடுத்து நிறுத்தணும்? தமிழ்நாடு அரசு தான் தடுத்து நிறுத்தணும். இந்த கேரளாவில் ஏற்பட்ட இந்த அழிவு நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வராது என்பதற்குண்டான எந்த உறுதியெல்லாம் கிடையாது. நாளைக்கு இங்கேயும் வரும். கோவை மாவட்டம் வந்து தமிழ்நாட்டில் பூகம்பம் ஏற்படுவதற்கு சாத்தியமுள்ள பகுதிகள் ஒன்றாக அறிவிக்கப்பட்ட பகுதி கோயம்புத்தூர் மாவட்டம். ஆனால் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்குடைய மலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுக்கப்பட்டு அங்கே வந்து மலைகளே காலி செய்யப்படுகிறது. இது தொடர்ந்து ஒன்று சொன்னால் மிக விரைவிலே கோவையிலே ஒரு பெரிய பூகம்பத்தை நம்மால் வந்து பார்க்க முடியும். ஆக இயற்கை வளங்களை அழிப்பதிலிருந்து தடுத்து நிறுத்த வேண்டிய பெரிய பொறுப்பு அரசுக்கு தான் இருக்குது. அரசு அதை தவறுமானால் துரதிருஷ்டவசமாக அதனுடைய பலனை சாதாரண மக்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலையை வந்து ஏற்படும். தமிழ்நாடு அரசு விழித்து கொண்டால் இது போன்ற பேரழிவுகளிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றும். குறிப்பாக வந்து காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி வந்து ராகுல் காந்தி வந்து வயநாட்டில் நின்று தான் வெற்றி பெற்றாரு. ஆனால் இந்த ஒரு துயர சம்பவத்தில் சோசியல் மீடியாவில் நடக்கக்கூடிய ஒரு அல்ட்ராசிட்டியை பற்றி தான் இந்த கேள்வி. ராகுல் காந்தி வந்து உடனே வரலங்கிற மாதிரி பாஜக தரப்பும் மற்ற தரப்புகள் கம்யூனிஸ்டுகள் தரப்பும் தொடர்ந்து ட்விட்டரில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு துயரமான சம்பவத்தில் இங்கே அந்த அரசியலுங்கிறது தேவையா, இல்லை ராகுல் காந்தி இதை ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? இதில் ராகுல் காந்தி மீது எந்த குற்றமும் இருப்பதாக எனக்கு வந்து தெரியல. வாரம் நாடாளுமன்றம் நடந்துட்டு இருக்குது, அந்த சமயத்தில் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு, அவர்கள் புறப்படுவதாக இருந்தது, சில இதில் வந்து தவிர்க்கப்பட்டிருக்குது. அதனால் அவர் மேலே எந்த தவறும் இல்லை, கண்டிப்பாக அவங்க வந்து வருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அரசினுடைய சீஃப் மினிஸ்டர்னு அந்த பகுதிக்கு வந்து போய் சேரலை, இப்போ தான் போயிருக்காங்க. பல கட்சி தலைவர்கள் இப்போ தான் வந்து போயிட்டுருக்காங்க. அதனால் டெல்லியிருந்து அவர் உடனே வரலைங்கிறது அது வந்து மூன்றாம் தரமான அரசியல். ஆனால் இதை குறித்து பேசுவதற்கு பாஜகவிற்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஏன்னு சொன்னால் இது வந்து இயற்கை பேரழிவில் வந்து யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் மணிப்பூரில் வந்து பாஜகவே திட்டமிட்டு கலவரத்தை நடத்திய ஒரு பகுதி மணிப்பூர். பெரிய அளவில் வந்து நிர்வாணமாக மக்கள் வந்து பெண்கள் வந்து சீரழிக்கப்பட்ட பகுதி மணிப்பூர். அந்த மணிப்பூருக்கு இதுவரை போகாத ஒரு பிரதமர் தான் நரேந்திர மோடி. அந்த நரேந்திர மோடியை பிரதமராக வைத்துக்கொண்டு பாஜகக்காரர்கள் இதை பேசினால் மல்லாந்து துப்புவதற்கு சமம். இதை விட கேவலம் வேறு எதுவுமே வந்து கிடையாது. இந்த வினாடி வரை திரும்பி பார்க்காத ஒரு பிரதமரைத்தான் இந்த நாடு பார்த்து கொண்டிருக்கு. பாஜக ஒரே ஒரு எம்பி வந்து கேரளாவில் ஜெயிச்சிருக்காரு, அவர் ஏதாவது செஞ்சிருக்காரு? இது வரைக்கும் வாயும் திறக்கலை, இது வரைக்கும் அந்த பகுதிக்கு போகவும் இல்லை, இது வரைக்கும் அந்த பகுதிக்கு அவர் போகவே இல்லை, எந்த இதுவும் வந்து அவருடைய இதுவும் இல்லை. இதை எப்படி பார்க்கறது இந்த சுரேஷ் கோபியோட இந்த அமைதியை? சுரேஷ் கோபியோட அமைதி என்பது ஏற்கனவே பட்ஜெட் அவதரிக்கப்பட்ட பொழுதே, பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பொழுதே சுரேஷ் கோபி அமைதியாயிட்டார். ஏன்னா தமிழ்நாடு கேரளா
கர்நாடகா இவைகளெல்லாம் ஒதுக்கப்பட்ட பொழுது சுரேஷ் கோபியினுடைய ஒன்றிய அமைச்சர் கூட, இணையமைச்சர் கூட, அப்பொழுதே அவர் அமைதி ஆயிட்டார். அவர் ஒரு நடிகர், அங்கே இருக்கக்கூடிய சில மத கால்குலேஷனில் தான் வந்து அவர் வந்து வெற்றி பெற்றது. அதனால் அவர்கிட்ட வந்து பெருசாலாம் வந்து எதிர்பார்க்க முடியாது ஒரு நடிகராக. அதை வைத்து பாஜகவுடைய வளர்ச்சி கேரளாவில் எடுத்துக்க முடியாது இல்லை? இல்லை, அதை ஒன்றை மட்டுமே வந்து வளர்ச்சி எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் இதனுடைய இன்னொரு பின்னணி என்னன்னு சொல்லிச்சுன்னா, பாரதிய ஜனதா கட்சி கேரளாவிலே வளர்வதற்கு மிகப்பெரிய மூல காரணமாக இருப்பது கம்யூனிஸ்ட் கட்சி தான். கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவிலே பரப்பி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமோபோபியாவை தான் இன்றைக்கு பாஜக அறுவடை செய்து கொண்டிருக்கு. அது தனியாக பேச வேண்டிய நீண்ட சப்ஜெக்ட். பாஜக தேர்தல் வெற்றிக்காக வேண்டி கம்யூனிஸ்ட் கட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரத்தை பாஜக அறுவடை செய்து கொண்டிருக்கிறது. பாஜகவுடைய வெற்றிக்கு பாஜகவல்ல கம்யூனிஸ்டுகள் தான் காரணம். குறிப்பாக ரொம்ப முக்கியமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு விபத்துகள் நடக்குது, ஒரு பேரழிவு நடக்குது அப்படின்னா எல்லாருமே வந்து அந்த ஃபண்டு வசூல் பண்ணுறதுக்காக வந்து அக்கௌண்ட் நம்பர்லாம் போட்டு உடனே உடனே இணையதளங்களில் வந்து வைரல் ஆகுது. சில மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு உடனே இருக்கிற பணத்தை அனுப்புகிறாங்க. அது சில பேர் வந்து தவறுதலாக ஒரு ஸ்கேமே வந்து நடந்துட்டுருக்கு. இதை மக்கள் வந்து எப்படி ஒரு ஆரோக்கியமான முறையில் எப்படி கண்டறிஞ்சு சரியான நிவாரண உதவியாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி உங்களுடையது, உண்மையிலுமே பாராட்டுறேன். மக்கள் ஒரு தனிநபர்களோ அல்லது அறியப்படாத அமைப்புகளோ செய்யக்கூடிய அறிவிப்புகளுக்கு பின்னால் போகாமல் இருப்பது இதில் ஜாக்கிரதையை பார்க்கணும். ஒருத்தர் அறிவிப்பு செய்கிறாரு, அவர் யார், என்ன இதற்கு முன்னாடி அவங்க செஞ்சுருக்காங்களோ என்பதை குறைந்தபட்சம் இன்றைக்கு வந்து இணையதள வசதிகளும் ஆய்வு செய்வதற்குண்டான வசதிகளும் எல்லாமே வந்து சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அதை குறித்து தெரிந்து கொள்வது ரொம்ப எளிதான ஒரு விஷயம். அதுக்கு வந்து பெரிய ரிஸ்கெல்லாம் வந்து தேவையில்லை. அதனால் அதை ஆய்வு செய்து பார்த்து தொடர்ந்து பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் இதற்கு முன்னால் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க என்பதை பார்த்து அவர்கள் அந்த நிதியை வந்து கொடுப்பது நல்லது. இல்லை என்று சொன்னால் இதை பயன்படுத்தி சிலர் வந்து சம்பாதித்துக் கொள்வதற்கான வாய்ப்பாகவும் இது வந்து வந்து அமைந்துவிடும். ஒன்று அரசுக்கு கொடுக்கலாம், அல்லது தொடர்ந்து இந்த பணிகளிலே தன்னார்வ தொண்டு பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு அவர் தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கலாம். சில தனிநபர்களுக்கோ அல்லது புதிதாக வரக்கூடிய புற்றுச்செல் அறிவிப்புகளுக்கோ மக்கள் பலியாகி விடாமல் தங்களுடைய பணத்தை வீணடித்து விடாமல் இருக்கலாம். சார், இப்போ இறுதியாக ஒரு கேள்வி என்னென்னா, இந்த வயநாடுடைய சம்பவம் வந்து கேரளா அரசுக்கு என்ன மாதிரியான ஒரு பாடத்தை புகுட்டுது, மக்கள் என்ன மாதிரியான ஒரு அவேர்னஸில் இருக்கணும் இந்த சம்பவத்தை வைத்து உங்களுடைய கருத்து? இயற்கையை சதித்தால் இயற்கை நம்மை சதிக்கும், இவ்வளோதான். இதில் பெருசாகலாம், நீங்கள் இயற்கையை சீரழித்தால் இயற்கை உங்களை சீரழிக்கும். அது இயற்கையை பாதுகாக்க வேண்டியதும், சுற்றுப்புறச் சூழலை பாதுகாக்க வேண்டியதும், இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டியதும் மனிதனுடைய கட்டாய கடமை. இங்கே இருக்கக்கூடிய இந்தியா என்ற தேசத்தில் இருக்கக்கூடிய வளங்கள் என்பது 141 கோடி மக்களுக்கான வளம். அந்த வளம் அனைத்து மக்களுக்குமே போய் சேர வேண்டும். அதுதான் நீதிபூர்வமான வளர்ச்சியாக பங்கீடாக இருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் என்பது சில கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு அடகு வைக்கப்படுகிறது, அல்லது ஜக்கி வாசுதேவ் போன்ற சாமியார்களுக்கு அடகு வைக்கப்படுகிறது. ஆதிவாசி நிலங்கள் அபகரிக்கப்பட்டு காடுகள் அழிக்கப்பட்டு கோயில்கள் கட்டப்படுகிறது, வழிபாட்டு தலங்கள் கட்டப்படுகிறது. இவைகளெல்லாம் அரசு வந்து தடுத்து நிறுத்த வேண்டும். அது கேரளா அரசாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, அங்கே இயற்கை வளங்களை பாதுகாக்காவிட்டால் ஒரு கட்டத்தில் வந்து அந்த இயற்கை என்பது நம்மை அழிக்குவதற்கு தான் துணையாக இருக்கும். இயற்கை வளம் நாளைய தலைமுறைக்கு இந்த மண்ணை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நல்ல காற்று, நல்ல உணவு, நல்ல நீர் என்பது நாளை தலைமுறைக்கு கிடைக்க வேண்டும் சொன்னால் இயற்கையை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு கடுமையாக வெயில் வருகிறது என்று சொன்னால் அதற்கு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் தான் காரணம் இல்லையா? அதிகமான ஏசி பயன்பாடு, அதிகமாக வாகன பயன்பாடு, இவைகள் இயல்பாகவே இயற்கையில் வெப்பத்தை வந்து அதிகரிக்கும். அதிகமான வெப்பம் அதிகரிக்கின்ற பொழுது அதிகமாக மழை பொழியும். இது ஒரு இயற்கை, ஒரு சர்க்கிள் தானே. அப்போ இயற்கையை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ, அந்த அளவுக்கு இந்த பூமி எதிர்கால தலைமுறைக்கு பாதுகாப்பானதாக இருக்கும், நமக்கும் பாதுகாப்பானதாக இருக்கும். அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் இருக்கிறது, மக்களுக்கும் இருக்கிறது, அரசுக்கு கூடுதலாக இருக்கிறது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாமே வந்து ஒரு அலட்சிய உணர்வோடு, அரசும் சரி மக்களும் சரி, இதில் ஒரு அலட்சிய உணர்வோடு தான் கடந்து செல்கிறோம். இனியும் விழிப்படையாவிட்டால் நம்முடைய தலைமுறையும் எதிர்கால தலைமுறையும் இது போன்ற பேரழிவுகளுக்கு ஆளாக வேண்டிய துரதிர்ஷ்டமான இது கண்டிப்பாக ஏற்படும். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு நவரசி தம்பி சார்பாக நன்றி.